வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி, அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கவுண்டம் பாளையம் ரோஸ்ட். இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? ஆவணங்களுக்கு கல்லானா எவன்டா? சூப்பர் பஞ்ச் தலைவா. நான் டச் பண்ணாம எவன் டச் பண்ணுவான்? இனிமேல் கசக்கிறது, அமுக்கிறது, குளிர்றது, அடிக்கிறது, துவைக்கிறது எல்லாமே நான் தானுங்க. எவ்வளவு டீப்பா போறாங்க! ஐயோ, அட என்ன மூள மூணுக்கற பொப்ப கல்யாணம் சம்பந்தா சிரிவுல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ சிரிச்சுவே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலயோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த வீடியோ உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டுருங்க. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. செஞ்சிடலாம், செஞ்சுட்டா போச்சு. நம்ம ரஞ்சித் அவர்கள் எழுதி இயக்கி நடிச்சு வெளியிட்ட படம் தான் இந்த கவுண்டம் பாளையம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு ஆஸ்காரே கொண்டு போய் வச்சு வார்டில் அட்மிட் பண்ற அளவுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்க வேண்டிய ஒரு படம் சொல்லுவேன். ஏன்னா இப்ப வர படத்துலலாம் எங்கெங்க காமெடி இருக்கு, ஆனா இந்த படம் 3 மணி நேரம் நம்ம குளுக்கு குளுக்கு சிரிக்க வைக்கிது. ஆனா அத அவங்க சிரிச்சாதான் எடுத்திருக்காங்க, அது வேற கதை. என்ன காரி மணி போட்டீங்க மாமா? ஏகால வர சூரியன் கிழக்கால முனைக்கிறதுக்குள்ள நம்ம ஊர்ல நம்ம ஊரு வந்து சேரும் மாமா. அட என்ன மூள மூணுக்கற பொப்ப கல்யாணம் சம்பந்தா சிரிவுல. சமைக்கணுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னும் 1 மணி நேரத்துல சமையல் பண்ணி முடிக்கலன்னா அந்த கான்ட்ராக்ட் அவர் கையை விட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான சீனு. 12 மணிக்குள்ள 1000 பேருக்கு சோறு வைக்கலன்னா எனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிருவா. இந்த நேரத்துல நம்ம ஹீரோட இன்ட்ரோடக்ஷன், குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவாப்புல நம்ம ரஞ்சித் வந்துட்டு உனக்கு என்ன வேலைப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒரு காமெடி ஒண்ணு பண்ணிருப்பாரு பாருங்க. என்ன வேலைப்பா உனக்கு தெரியும்? ஆனா சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவனுங்க, மழை பெஞ்சா குளிப்பணுங்க, அப்படியே கொஞ்சம் இடம் கொடுத்தா படுத்துக்கணுங்க. ஆமா சார். சார் ஏரியல் நிறைய பசங்க இருக்கானுங்க சார். ஒரு பேச்சுக்கு கண்ணை மேல போய் உண்மையிலே எதிர்பார்க்க வச்சுட்டு இன்னொரு பக்கம் எங்களுக்கு சமையல்லாம் சுத்தமா தெரியாதுப்பா, திங்க சொன்னா திம்போம் அப்படின்னு ஜீவன் இருந்துச்சு இல்லையா, அந்த ஜீவனை இந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்ம ஹீரோ சார் கையில கொடுத்துறாங்க. அவர் அளவு பார்க்காம கொட்டுறாப்புல அடுத்தடுத்து என்ன போடணும்னு உள்போட இவங்களே வந்து கொடுத்துறாங்க. உப்பு 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 மிளகாத்தூள் கொட்டுறாதுல. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமே. ஏண்டா இது அந்த ஆள் கையில கொடுத்து கொட்டுறதுக்கு நீங்களே கொட்டிட்டு போயிடலாமேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஹீரோ சாருக்கு ஒரு மவுசு வேணுமா இல்லையா, அவர் அளவு பார்க்காம மொத்தத்தையும் கொட்டி கிண்டி கலரி கடைசியா ஒரு சமையல பண்ணிடுறாமா. எத்தனை பேருக்கு? 1000 பேருக்கு தேவையான சமையல கண்ணை கட்டிட்டே சமைச்சாராமா. ஐயாம் தொடக்கரி மார்த்தாண்டம் சன்னா வடக்கரி மார்த்தாண்டம் நங்கு நங்குனு குத்தி நல்ல தொளாவி விட்டா தான் காய் வேக. என்ன தெரியுமா சொல்லுவாரு? கண்ணை கட்டிக்கிட்டு களத்துல கபடி விளையாடுறியே எப்படிப்பா? சமைக்க தெரியாதவன் கட்டிட்டு பண்ணா என்ன கட்டம்? சமைக்க தெரியாமலே கண்ணை கட்டிட்டு சுமார் 1000 பேருக்கு தேவையான சாப்பாடை சமைச்சு தள்ளிட்டாராமா. ரைட்ரா. சரி, இப்படி சமைக்கப்பட்ட சாப்பாடை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம இமானா நச்சிட்டு வந்து பப்ளிக் ஒப்பீனியன் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சாப்பாடுடைய டேஸ்ட் எப்படி தெரியுமா இருந்துச்சா? சாப்பாடு சூப்பர்ண்ணா, ரொம்ப நல்லா டேஸ்டா இருந்துச்சுண்ணா, வேற லெவல். என்னமாதிரி
வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அண்ட் இப்பயே இந்த மனுஷனுக்கு சமையல் தெரியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா, சமையல்காரன் அப்படின்னா ஒரு மெஸ்ஸிலே இருக்கிற மாதிரி ஆகி போகும். காலேஜுக்குள்ள போகணும் அப்படின்னா காலேஜுக்குள்ள என்ன வேலை பார்க்கலாம், டீ கொடுக்குற ஆள். அப்ப டீ கொடுக்குற ஆளா தான் இதுக்கப்புறம் செயல்பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சார டீ கொடுக்க விட்டுருப்பாங்க. உடம்புல எங்கெல்லாம் எதெது தொங்குதோ அதெல்லாம் அறுத்து உப்பு கண்டம் போட்டு அவங்க கையில கொடுத்துருவாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம ஹீரோ சாரோட மேஜிக் நம்பர் 2க்கு வருவோம். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டிராயிங் வரையிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சார் அங்க இருந்து டீ கேன் எடுத்து வந்து என்ன வரையிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்ன டிராயிங்கா இது, குடும்பம் நான் வரையறேன் அப்படி சொல்லிட்டு பென்சில் ஒரு பக்கம் வச்சு வரையிட்டு டீயை ஊத்தி விட்டுருவாப்ல. உடனே ஐயோ என்னயா டீயை ஊத்தி விட்டாயோ ஐயோ தெரியல அப்படிங்கிறப்ப அங்க டீச்சர் வந்துருவாப்ல, இவரு ஓடி போயிருவாப்ல. இவங்களும் அந்த சாட்டை வந்து திருப்பி வச்சிருவாங்க. உடனே அங்கேருந்து சார் வந்து என்னென்னு வரையில அப்படின்னு நம்ம ஹீரோ சார் திருப்பி காட்டு திருப்பி காட்டு அப்படின்னு பாப்புல. திருப்புனா அந்த போட்டோ எப்படி திரும்ப இருந்துச்சு, போட்டோ திருப்பி காட்டுங்க. Oh my God, what a creation, ma. ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்க வாங்க. எல்லாருமே மாங்கனி மாதிரி டிஃபரெண்டா கான்செப்ட் யோசிச்சு இந்த மாதிரி பண்ணணும். எப்பேற்பட்ட காமெடி எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, ஏன்டா டீய ஊத்தி விட்டா இப்படி வருதா. சரி ரைட், இத கூட விட்டுறலாம்னு வைங்க, இத கூட மன்னிச்சு விட்டுறலாம். அடுத்ததா இன்னொரு மேஜிக் ஒண்ணு பண்ணாங்க. நம்ம ஹீரோயின் கேண்டில் லைட்டை வச்சு டிராயிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கேண்டில கொண்டு போய் ஒரு டீ கப்ல வைப்பாங்க, அது என்னாகும், அணையாம அந்த கப்பல பட்டு எரிஞ்சிடும். ஒரு டீ கப்பு எரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும், ஒன்னு ஊதி அணைக்கணும், இல்ல வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து ஊத்துனா அணைஞ்சிரும்ல. ஆனா அதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய அக்கப்போர் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா. ஒரு நிமிஷம் இந்த காமெடியை கொண்டு வந்துட்டேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல அவங்க ரொம்ப சீரியஸா தான் எடுத்திருப்பாங்க, பட் நமக்கு தான் பயங்கரமான காமெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடியில இந்த காமெடியும் ஒண்ணு. அண்ட் இதுக்கு அடுத்துதான் என்னன்னா, நம்ம உசிரியே காப்பாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ சேர கூப்பிட்டு கன்னத்துல ஒரு உமா கொடுத்து விட்டு இந்த உமா மேட்டரை கொண்டு போய் இவர் இமான நினைச்சுக்கிட்ட சொல்லுவாப்புல. என்னடா சொல்ற, அந்த புள்ள கொடுத்துச்சா, நான் நம்ப மாட்டேன், நான் கண்ணால பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போயிட்டு இவர் இந்த கணத்துல கொடுத்தலம்மா இப்ப இந்த கணத்துல கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை நிட்டுவாப்புல. அந்த புள்ளையும் சரி கூடு, எந்த கணத்தை காமிச்சாலும் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த கணத்துலயும் ஒரு முத்தத்தை கொடுத்துரும். அதை நம்ம இமான நினைச்சு பாத்துருவாப்புல.
ஸ்டார்டிங்ல நம்ம இம்மா நினைச்சே அந்த புள்ளைக்கு எப்படிப்பட்ட ஒரு பில்டப் கொடுத்தாப்ல, அந்த புள்ள யார வேணாலும் பார்க்கலாம், ஆனா அந்த புள்ளைய யாராச்சும் பார்த்தாங்கன்னா கண்ணை நோண்டி விட்டுருவாய், காதை குத்தி விட்டுருவாய், அறுத்து போட்டுருவாயடா அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் எல்லாம் கொடுத்தாருல. ஆனா இப்ப அந்த புள்ள உமாவே கொடுத்துருக்கு, ஆனா அதுக்கு இவர் வந்து பயப்படாம சாரு இவ்வளவு பெரிய புள்ளிய லவ் பண்ணிட்டு எப்படி எப்படி அடக்கொடக்கமா இருக்க அப்படிங்கிற அளவுக்கு புகழ்ந்து பேசிக்கிட்டு பாப்பல. என்னப்பா சத்தமே இல்லாம சைலண்டா வந்து நிக்கிறீங்க, என்ன போய் வாங்க போங்க உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இதான் இதுதான் பாஸ், இதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பா. என்ன இப்படி செஞ்சாயிட்டா, ஒரு பிலிம் சிட்டியே கட்டுற அளவுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரிய காதலிச்சும் இவ்வளவு சிம்பிளிசிட்டியா இருக்கீங்களே பாஸ். ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. இதுக்கு நடுவில் தனியா ஒரு சீக்வன்ஸ் பண்ணி ஒரு காமெடி ஒண்ணு பண்ணிருப்பாங்க. என்னன்னா ஒரு அப்பா பொண்ணு, அப்பாவுக்கு பொண்ணு மேல பயங்கர பாசம், அந்த புள்ள எதுக்கிட்டாலும் வாங்கி கொடுத்துருவாப்ல, இவர் கஷ்டப்பட்டாலும் பொண்ணு நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்படுறாப்ல அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. பட்டினத்துக்கு காமிச்சு படிக்க வைக்கலாம் அப்படிங்கும் போது ரெண்டு செட்டு செருப்பு எடுக்க வந்திருப்பாங்க. ஸோ அந்த பிள்ளைக்கு ரெண்டு செருப்பும், அந்த புள்ள வந்து அப்பா மேல இருக்கிற பாசத்துல அவருக்கு ஒரு செருப்பும் எடுத்திருப்பாங்க. மொத்தமா எவ்வளவுமானு கேக்கும்போது 2,750 ரூபா ஆச்சு அப்படிம்பாங்க. சரி பிள்ளை எம்டாச்சு தங்கா, 2,750 இவர் எடுத்து எண்ணி பாப்பாப்புல காசு இருக்காரு. ஓகேவா, என்ன பண்ணுவாப்புல, சரி எனக்கு செருப்பு வேணாமா, இந்த ரெண்டு செருப்புக்கு காசு இருக்காமா பாருமா அப்படின்னு உடனே அந்த பிள்ளை சொல்லும், அந்த பிள்ளைய என் தங்கச்சியை நினைச்சு நானே காசை போட்டுறேன்ப்பா, நீங்க பார்த்தா எங்க அப்பா மாதிரி தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லப்பா இதை வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டான சீனை பண்ணிருப்பாங்க. இந்த செருப்புக்கு சரியா இருக்குமான்னு பாருங்கன்னு. இல்லைங்கப்பா, நான் இன்னைக்குதான் முதல் மாசம் சம்பளம் வாங்கிட்டு என் தங்கச்சிக்கு நான் ஒரு கிஃப்ட் குடுக்கிற மாதிரி குடுக்கறேன்ப்பா. என்னை அப்பான்னு சொல்லிட்டேன், உலகத்துல இதை விட பெரிய பெருசு நான் கிடைக்கும், அப்ப குடுக்கறனா இந்த பணத்தை வாங்கிக்காய. பட் அந்த சீன் மூலமா அவங்க சொல்ல வந்தது என்னன்னா, இவர் கஷ்டப்பட்டவர் தான், கஷ்டப்பட்டா கூட அந்த புள்ளைய நல்லா வளர்க்கறாரு அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. தங்கம் போமாமா, பட்டணத்துல படிக்க போன பிள்ளை எவனே ஒருத்தனை லவ் பண்ணி அவனை இழுத்து வந்துடும், அங்க அப்பா வந்துருவாப்ல, அப்பாவா அந்த பையனும் கிட்ட அப்பா யாருக்கு வேணும் அப்பா ஓரமா போக சொல்லு, எனக்கு இந்த பையன் தான் தேவைன்னு சொல்லிட்டு அவன் கூட போயிடும், இவர் அதை கெட்டு உசுரே விட்டுருவாப்ல. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த பயப்புள்ள இந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு அவங்க ஓடி போயிட்டான் போல இருக்கு. இவங்க மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், அவன் என்னுடைய உடம்புக்கும் காசுக்கும் தான் ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது காசா, என்னமா சொல்ற, உங்க அப்பா செருப்பு வாங்கவே காசு இல்லாம எண்ணி பாத்துக்கிட்டு இருந்தாரு, ஆனா உங்ககிட்ட காசு இருக்குன்னு எதிர்பார்த்து அவன் வந்து உன்னை ஏமாத்திட்டானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் என்ன காதலிச்சதே உடம்புக்கும் காசுக்கும் தான் என்ன துரத்தி விட்டப்பதாங்க தெரிஞ்சது. இல்ல காமெடி ரெடி பண்ணிட்டேன் மறந்து. ரைட், இப்ப நம்ம மறுபடியும் ஹீரோ சார் காமெடிக்கே வந்துருவோம். இவன் நினைச்சிட்டு வந்து பேசிட்டு பாப்புல, இந்த மாதிரி அந்த புள்ள வீட்டுக்கு எல்லாம் போனேன், அந்த புள்ள இந்த மாதிரி எல்லாம் பேசிச்சு, வா ஓடி போயிடலாமான்லாம் கூப்பிட்டுச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கு சாவாசமா சரக்கெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு பாப்புல. அப்ப குடும்பம் அந்த புள்ளையை ஜஸ்ட் பார்த்தாலே கண்ணை நோண்டிடுவாங்க, காதை குத்திடுவாங்க, அறுத்து போட்டுருவாங்களாமா. அப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை இவர் இழுத்துட்டு ஓடலான்னு முடிவு பண்ணா அடுத்த செகண்ட் அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் நினைப்பாங்க. ஆனா இவர் சாவகாசமா கொண்டு வந்து அந்த புள்ளைய கார்ல உட்கார வச்சுட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்காராமா. சீக்கிரம் பேசிட சொன்னாங்க மேடம். மேடம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா, என்ன நடக்குது? நான் ஆல்ரெடி ஆண்டவேங்க, ஆசீர்வாதத்துல நானும் வாங்கனி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு வழி அந்த பொண்ணை கூட்டிட்டு வேற ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அங்கதான் காத்திருந்தது அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள சொல்லும், சாரி சாரி குழந்தை என்று மடிச்சிரு, நான் ஒண்ணு ஒண்ணு லவ் பண்ணல, நான் இன்னொருத்தனை லவ் பண்றேன், அதனால நீ என்ன பண்ற, இப்போதைக்கு நீ என்னுடைய மாமாவா இல்லாம இதுக்கப்புறம் எனக்கு மாமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அட்ரஸ் கொடுத்து அந்த பையனை போய் கூட்டு வான் சொல்லி அனுப்பிச்சு விட்டுறோம். உன்ன லவ் பண்ணல, நான் வீரவ மீட் பண்ண எனக்கும் அவனுக்கும் லவ் ஆயிடுச்சு. இவன் எப்ப இப்ப நான் கூட்டிட்டு வரட்டுங்களா இல்ல கூட வரீங்களா? செலக்ட் பண்ணு, கனெக்ட் பண்ணிடுறேன், மாமா அங்க தான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இந்த அட்ரஸ்ல தான் வேற இருக்காரு. நம்ம ஹீரோ சார் தான் குழந்தையாச்சே, குழந்தை மனசுலதாச்சே, நம்ம லவ் பண்ண பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மாமா வேலை பண்றதுக்கு கிளம்பிடுவாப்ல. அங்க போயிட்டு அந்த பையனை கண்டுபிடிச்சி வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கூடவே நாலு தடிமாடுங்க மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் ஏறிடுவாங்க. ஏய் யாரா நீங்க அப்படின்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாப்புல. அப்பயும் நம்ம ஹீரோ சார் குழந்தையா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாப்புல ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு அப்படியே ஓடி வந்து ரூம்ல பார்த்தா அந்த பையப்புல ஆல்ரெடி ரூமுக்கு வந்திருப்பான். ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாதுங்க மணி, நாம போயிட்டே இருக்க. ஏப்ரல் ஃபூல்,
பட் இருந்தாலும் நம்மளுடைய குழந்தை ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கறத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் சேர கூடாம நான் டிஸ்டர்ப் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு பயங்கரமான காமெடி ஒண்ணு பண்ணிருப்பாரு. சாப்பிடுற கதை மெதுவா போயிட்டு மெதுவா வரணும், அவ்வளவுதான் கொடுங்க நான் போயிட்டு வந்துருங்க. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை வீது. இட்லிங்களா தோசைங்களா? தோசை வாங்கிட்டு வாங்க. ஓ ஓகேங்கண்ணா. உன் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். அண்ணா கல் தோசைங்களா பொடி தோசைங்களாண்ணா? பொடி தோசை வாங்கிட்டு வாங்க. பொடி தோசைங்களா? மறுபடியும் ஆரம்பத்துல இவரே தான் புரிஞ்சுக்கிட்டு சரி ரைட், நான் என்ன போயிட்டு லேட்டா அதானே எதிர்பார்க்கறேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு. சாப்பிடுற கதை மெதுவா போயிட்டு மெதுவா வரணும், அவ்வளவுதான் கொடுங்க நான் போயிட்டு வந்துருங்க. கடத்துல இவரே தான் நான் சாப்பாடு வாங்கி வச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்கும் கட்டுறாப்ல. நான் ஏற்கனவே புளிசோறு வாங்கிட்டு வந்துட்டேங்கண்ணா. எதிர்பார்த்துட்டு அப்பா உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. அட என்ன போல உம்முனுக்குற கோப்ப கல்யாணம் சம்பந்தா சிரிப்புல இப்ப நான் என்ன பண்ணுவேன் சிரிச்சுவே. படம் முழுக்க ஜாதிடா வெறிடா ஜாதி தாண்டா முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அதாவது என் பொண்ணுடைய பாசத்துக்கு முன்னாடி ஜாதியெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாரா. ஏன்னா படத்தை முடிச்சாகணுமா இல்லையா, அதனால இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே வில்லன்கள்லாம் பார்ப்பாங்க, என்னடா ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க கடத்துறா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அங்கேருந்து அழகா தூக்கிக்கிட்டு கூகுள் மேப்லயே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிருவாங்க. அது அவங்களே தான் சொல்லுவாங்க. நீ எவ்வளவு கத்துறாலும் உன காப்பாத்த ஒருத்த வர மாட்டான். மேப்லயே இல்லாத லொகேஷன் இது. வருஷத்துக்கு குறுக்கிட்ட சிக்கிறானா சாபி. சோ கூகுள் மேப்லயே இல்லாத இடத்தை எவனாலேயே கண்டுபிடிக்க முடியுமா? ஆனா நம்ம ஹீரோ சார் தான் மெஜிசியன் ஆச்சே, அவர் கண்டுபிடிச்ச அந்த இடத்துக்கு கரெக்டா போயிருவாப்ல. கெட்டி முடிச்ச பின்னாடி என்னண்ணா என்ன விட்டு போட்டு வந்துட்டீங்களா? அதுக்கப்புறம் கிளைமேக்ஸினுக்கே தேவையான கால் மணி நேரம் ஃபைட்டு, கால் மணி நேரம் பஞ்சு டைலாக்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அங்கே இருக்கவங்க எல்லாருமே பொறுக்கி பயலா இருக்கீங்களா, உங்களுக்குலாம் அது இருக்கிறதுனால தானே இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் நறுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய வாழைத்தண்டியும் வெட்டி விட்டுருவாப்ல. அண்ட் ஃபைனலா நம்ம ஹீரோ சார் தான் இந்த படத்துடைய டைரக்டர். சோ இந்த படத்தை நான் எதுக்காக எடுத்தேன் தெரியுமா? இந்த படம் மூலமா மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்து என்ன தெரியுமா? இந்த கருத்து வாட் டைம் டெல்லிங் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒரு பஞ்சு டைலாக் ஒன்னு சொல்லிருப்பாப்ல. இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? ஆவணுகளுக்கு கல்லானா எவன்டா? சூப்பர் பஞ்சு தலைவா. பட் இந்த பஞ்சு டைலாக்குக்கும் படத்துக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்ட இப்படிப்பட்ட ஒரு அருமையான படத்தை நீங்க எங்கேயாச்சும் பார்த்ததுண்டாமை மக்களே? அதாவது அவங்க சீரியஸ் நினைச்சு எடுத்த சீன் எல்லாமே பயங்கர காமெடியா இருக்கு. காமெடின்ற பேர்ல டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங்லாம் போட்டு முகஞ்சுளிக்க வச்சிருக்காங்க. அதாவது மற்றவங்க எல்லாம் பொறுக்கி பையன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாரே சேச்சி கூட போயிட்டு இப்படிங்கிறது, அப்புறம் சேச்சியை தடவுறது அது பண்றதுன்னு எக்கச்சக்கமான வேலையை பண்ணது மட்டும் இல்லாம ஒரு வீட்டு புள்ளையே கூட்டிட்டு வெளியூருக்கு ஓடியும் போயிடுறாப்ல. ஆனா பஞ்சு டைலாக்லாம் பயங்கரமா பேசுறாப்ல. ஜிபே இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு இப்ப ஆஸ்கார் அவார்டு கிடைக்கட்டும், என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த படத்தை கொண்டாடி அதுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருவாங்க நம்பிக்கை எனக்கு ஹெவியா இருக்குங்க. ஹெவியா இருக்கு. மறக்காம ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க.
இன்னும் நோட்டிபிகேஷன் வரலன்னு சொல்றீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சிருந்தா மட்டும் பத்தாது. பக்கத்து வீட்டில் போய் எட்டி பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் ஒன்று உட்காந்துருக்கும், அதையும் பிரஸ் பண்ணி ஆளுன்னு கொடுத்தா மட்டும்தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் டான்டன் வந்து சேரும். ஓகேவா? பிக் பாஸ் 8 வரப்போது, ரெகுலராக டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவியூட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாப்பி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர். Stop, 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 stop.